ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ இப்போது நாளையோட வந்து இந்த டிஎன் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸோட அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட் வந்து முடியுது. ஆக்சுவலாக 10 வரைக்கும் ஃபஸ்ட் வச்சுருந்தாங்க அண்ட் 12th வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கூட நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நாளையோட அந்த டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ, ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியுமோ, ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்து கொடுத்துருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக புது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அது வந்து இந்த வருஷம் இல்லை பட் இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் வந்து அவர் கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறது கூட, நம்ம பிரின்ஸ்பர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கம் நம்ம பிரின்ஸ்பர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட, அதாவது அந்த 10th வந்து இவர் அந்த பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து 32,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துருக்கு. பட் இருந்தாலும் பாஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் 32 அப்ளிகேஷன்ஸ் தான் வந்திருக்கு. மேபி இந்த 2 நாளில் இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கடுத்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஒரு 16th, ஸோ இந்த மாதம் 16th வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போது ஆல் இண்டியா கோட்ஸ், ஆக்சுவலாக சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒன்று வந்து முன்னாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆஸ் வெல் அஸ் இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து டிஎன் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 அந்த டேட் எல்லாமே ஃபர்தராக ப்ரொசீட் ஆயிடுவோம். ஸோ இப்படிக்கு ரேங்க் லிஸ்ட் 16th வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒவ்வொரு புது, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து இருக்கணும். அதில் ஆல்ரெடி இப்போ வந்து 11 மெடிக்கல் காலேஜ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னும் 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அந்த 6 டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து புது மெடிக்கல் காலேஜ் வந்து நாங்கள் கட்டிடுவோம். அந்த அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பாலிசி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாலிசியை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால இன்னும் 6 புதிய